சொல்றா மச்சான், ஏய் பஸ்ல ஊர்ல இருந்து திருப்பூர் வந்துட்டேன்டா, நான் வந்து யாரனா ஃபோன் பண்றேன் மாப்ள. அங்க பாத்த மாதிரி இருக்கு. ஏய் நீ அந்த எம்எல்ஏ பார்ட்டி தானே? இல்ல. ஏய் நல்லா தெரியும் அந்த எம்எல்ஏ பார்ட்டி தானே? இல்ல இல்ல எனக்கு தெரியல, நீ ஏமாத்தி போன எம்எல்ஏ பார்ட்டி தானே? டேய் உள்ள வேற தேடிட்டு இருக்க. என்ன கம்மியா இருக்க? சும்மா நான் சாமி போறேன். நான் வந்து வரேன். ஏய் போடா இல்ல. இங்க போனா உள்ள விட மாட்டேன்டா. ஏனுங்க பையன் தான் சம்பாதிக்கிறானுங்க, பேசாம வீட்டில் உட்காந்து சாப்பிட வேண்டியதானுங்க. ஒருவேளை சாப்பிட்டாலும் உழைச்சி சாப்பிடணுங்க, அதுதான் கௌரவம். தம்பி உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஏனுங்க தம்பி டிவிலுக்கெல்லாம் மோகம் வந்திருக்கா, பார்த்த மாதிரி இருக்குது. வண்டியை நிறுத்துறீங்களா? ஒரு கிளாஸ் ஒரு வாட்டர் கொடுங்க. 10 ரூபா கொடுங்க. டேய் மாப்பிள்ள, நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போனால அந்த எம்எல்ஏ பார்ட்டி அவன் ஒயின் சாப்பாடுல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், உடனே புறப்பட்டு வாங்கடா. பானு சீக்கிரமாவே சரியாயிடும். பானு நிஜமாவே உனக்கு எம்எல் கோபம் இல்லையா? இல்ல. உன் நிலைமையில மட்டும் நான் இருந்திருந்தா அங்கே சாகட்டும்னு விட்டுருப்பேன். நீங்க ஏமாத்திட்டு போனப்போ அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தா தப்பு நீங்க மட்டுமே பண்ணதில்லன்னு தோணுச்சு. உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் உங்களை அப்படி யோசிக்க வச்சிருக்கு. அன்னைக்கு உங்க அம்மாவை யாராவது காப்பாத்தி இருந்தா பணம் தான் இல்லான்ற நினைப்பு உங்களுக்கு வந்திருக்காது இல்ல சார். கொஞ்ச நாள்ல அப்பாவும் இறந்து போனாரு. அப்புறம் பேப்பர்ல உங்க நியூஸ் எல்லாம் படிச்சேன். இப்படி உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லை சார். தினமும் கடவுள்கிட்ட உங்களுக்கும் சேர்த்து தான் சார் வேண்டுவேன். Thank you.
நல்லபடியா போயிட்டு வாங்க தம்பி. தேங்க் யூ வெரி மச் சார். அனுப்பிட்டு வந்துடுறேன் சார். பானு, எங்க போறது, என்ன பண்றது எதுவுமே தெரியல. நான் மாறிட்டேனா திருந்திட்டேனான்னு கூட எனக்கு புரியல. ஆனா உன் கூட இருக்கும்போது எந்த நினப்புமே இல்லை. பாதுகாப்பா எங்க அம்மாவோட இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கு விருப்பம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? Child labor. I strongly condemn child labor. இந்த மாதிரி யார் தப்பு செஞ்சாலும் கேஸ் போட்டு கோர்ட்டு கிழப்போம். நான் கூட உன் மேல கேஸ் போடல தெரியுமா? இது கூட சைல்ட் லேபர் தான். சைல்டா? நீயா? உனக்கு டைப்பர் மாத்தி 20 வருஷம் ஆச்சு தெரியும்ல. அம்மா, சரி நேத்து நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு போன? உன் அக்கா வீட்டுக்கு தான்.